நல்லா நடிச்சிருக்காரு. இன்னைக்கு உள்ள நிலைமையில ஒரு கார்பரேட் கம்பெனி அரசை எப்படி ஏமாத்தி மக்களுடைய வரிப்பணத்தை எப்படி சுரண்டுன்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. நல்லா இன்னைக்கு தேவையான படம் அது. அண்ணன் உதயநிதன் இதோட கடைசி படம் சொன்னாரு, இதுக்கப்புறம் அவர் நடிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா? எப்படி நடிக்கணும்? இன்னும் பல கருத்துக்களை மக்களுக்கு சொல்லணும்ன்றதே நம்ம ரசிகருடைய எண்ணம். ரொம்ப நன்றி. இல்லைண்ணா, இந்த படம் வந்துட்டு கழக தலைவன் டைட்டில் பார்த்துருக்கீங்களா? உங்கள் கட்சி சார்பாக ஏதாவது சொல்ல விரும்புகிறாரா கழக தலைவன்ற டைட்டில் மூலமா? இல்லை, நீங்கள் வந்து இது கட்சியும் சினிமாவும் நீங்கள் ஒன்று சேர்க்கக்கூடாது, அதுதான் அங்கே தலைவரும் சொல்லியிருக்காரு. கட்சி வேறு, சினிமா துறை வேறு. அவர் ரெண்டுமே எப்பவுமே ரெண்டு கண்களாக தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அதை ரெண்டையும் மிங்கிள் பண்ண வேணாம். படம் வந்து எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி, கொஞ்சம் த்ரில்லிங்காக எடுத்திருக்காங்க. அண்ணனுக்கு நல்லா தான் நடிச்சிருக்காரு, பட் ஹீரோ ஆரோ வந்து அவர் சிறப்பாக நடிச்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் புதுசாக நம்மளுக்கே பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. படம் நல்லா இருக்குது, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். கதை ஒரு ஃபேக்ட்ரியை பற்றி, ஃபேக்ட்ரினால் என்னென்ன தீங்கு அதை தடுக்கிறாங்க, அது ஒரு ஃபேமிலி அஃபெக்ட் ஆகிருக்கு. அந்த ஃபேமிலியிலேருந்து அந்த அஃபெக்ட் ஆன பர்சன் வந்து அந்த ஃபேமிலியவே இழுத்து மூடுறாங்க, அவ்வளோதான் எங்கள் இடம். கலை தலைவன் படம் நல்லா இருக்குது, நல்லா வந்திருக்கு. ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் எல்லாம் பார்த்தாங்க, நான் நல்லா படம் வந்திருக்கு. ஸோ மக்கள் போய் வெளியே போய் சொல்கிறப்ப நல்லா ரீச் ஆகும். அடுத்து எல்லாமே தேட்டரில் போய் பார்க்குற மாதிரி நல்லா ஒரு ஆக்ஷன் படம் தான், நல்லா இருக்கு. தான் பார்க்க முடியும், அவ்வளோதானா? ஆமாம், அறிவு இருக்குது. மலத்தினி எப்படி வருமோ அப்படி வரும். சூப்பராக இருக்கும் படம், வேற லுக்காக இருக்கும். படத்தில் என்ன காமிச்சிடலாம், அந்த பெரிய பெரிய கம்பெனி இருக்குல்ல, அந்த ஒரு கம்பெனி பண்ணுற தப்புனால அவன் அந்த பெரிய கம்பெனி வந்து பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிறாங்க அவங்க. அது பின்விளைவில் வருதுல்ல, சின்ன சின்ன கம்பெனிகள், அது சின்ன சின்ன கம்பெனி அடி வாங்குது. அதை விட்டாலும் தாழ்ந்த மக்கள் இருக்காங்களே, பொது ஏழை மக்கள், அவங்க ரொம்ப அதே அந்த படத்துக்காங்க. உதயநிதி அண்ணன் வந்து ஏற்கனவே வந்து இதுதான் என்னுடைய கடைசி படம், இதுக்கப்புறம் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவரை இனிமேல் நடிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை கட்சியில் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? படம் நடிக்கணும், கட்சியிலையும் இருக்கணும், ரெண்டும் இருந்தால் நல்லா இருக்கும். பப்ளிசிட்டி வரணும்னா படம் நடிக்கணும் அண்ணன். எங்களுக்கு படம் நடித்தா தான் எங்களுக்கு அண்ணன் வேணும். அரசியல் அப்பாற்பட்டது. படம் எந்த மாதிரி கான்செப்ட்னா, இப்போ நியூட்டினோ அந்த மாதிரி திட்டத்திலேருந்து வர அந்த விஷயம் எல்லாம் நிப்பாட்டுற மாதிரி கான்செப்டில் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா கழிவு நீர் இது மாதிரி அதை பேஸ் பண்ணி படம் எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கும். சூப்பராக ஸ்டோரி. என்ன படம் என்னண்ணே? படம் என்ன மாதிரி ஸ்டோரி? படம் நல்லா பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். ஸ்டோரி தெரியாதா? ஸ்டோரி தெரியாது, எப்படி சொல்லணும்னு தெரியல, எப்படி சொல்லணும்னு தெரியல. ஆமாம், ஆ நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எங்களுக்கு ரீசன் வந்து நம்ம டைரக்டர் சார் தான் கேட்கணும், ஏன்னா படம் வரைக்கும் கடமை படம் முடிகிற வரைக்கும் எங்களுக்கு வந்து மகிழ் திருமண டைரக்ஷன் மட்டும்தான் தெரியும். அதை தான் எல்லாருமே பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. படம் ரிலீஸ் தேதி அறிவிச்சபோது எங்களுக்கு கலகத்தன் டைட்டிலே தெரியும், பட் டிஃப்ரெண்டான டைட்டில்லாம் அந்த படத்துக்கு சூட்டபுள் ஆகும், அதனால தான் அவங்களும் வச்சிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு, எப்படி நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு, சிறப்பாக நடிச்சிருக்காரு. இப்போ வரைக்கும் வந்திருக்க படத்தை விட இது கொஞ்சம் சிறப்பான படம் மாதிரி. முன்னாடி நடிச்ச படங்களை கடையில் உங்களுக்கு பெஸ்ட்டாக தோணுது? கண்டிப்பாக, கண்டிப்பாக. இந்த படத்தில் அரசியல் பற்றி பேசியிருக்காரா, இல்லை மக்கள் நலன்? மக்கள் நலனை மட்டும் தான் பேசியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ன மாதிரி கதை? தலைவா, கழக தலைவர், தலைவர், படம் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்குங்க. இளைய மக்களை பார்க்கணும், முக்கியமாக சொல்ல போனால் இந்த பிரைவேட் கார்பரேட் கம்பெனி இருக்காங்களே அவங்களுக்கு எதிராக படம் அமைச்சு நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்கும். ஒரு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் தான் பேசியிருக்காரு. இவர் வந்துட்டு இன்னைக்கு படத்தில் பேசுகிற விஷயத்த நாளைக்கு ரியலாகவும் பண்ணுவார் நம்புறீங்களா? அவர் ரியலாக பண்ணுறதுனால தான் எங்கள் தலைவராக இருக்காரு. அடுத்து அவர் கழக தலைவன்றதை நிரூபிக்கிறார். கழக தலைவன், அடுத்து எங்கள் கழகத்துக்கே தலைவன் அவர். கண்டிப்பாக, கண்டிப்பாக படத்து மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கிறார். ஆமாம், கண்டிப்பாக. நீங்கள் மனதை ஏற்றுக்கிறீங்க? ஏற்றுக்கிறோம். வருங்காலம் உதயநிதி அண்ணன் கண்டிப்பாக இந்த படத்தில் சொன்ன மாதிரி கார்பரேட்டை எதிர்ப்பாருன்னு நீங்கள் நம்புறீங்க? கண்டிப்பாக ஏற்றுனுப்பாரு. கம்பெனியில் அந்த கம்பெனியில் வந்து பெரிய வர்ஜினா ஒரு கம்பெனி இருக்கும், அது மாதிரி இந்த பெரிய கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனியிலிருந்து கவர்மெண்ட்டில் வேறு கம்பெனி வாங்குறாங்க, அதுலேருந்து வாங்கி அது கீழே வரும்ல. ஒரு ஒரு கம்பெனி வாங்க வாங்க பல நிறையா மக்கள் வாங்க வாங்க, எப்படி சொல்கிறதுன்னா கீழே நிறையா மக்கள் அடி வந்து சொல்கிறதுன்னா அது அப்படிதான் சொல்கிறது, அப்படிதான் சொல்கிறது. அந்த ஒரு படத்தில் இடையில ஒரு சீன் வரும், தண்ணி உருண்டோடி பழத்தில் போகும், அந்த ஒரு சீன் நல்லா தண்ணி உருண்டோடி இருக்கும், தண்ணி சீன் பழத்துக்குள்ளே போகும், அது இருக்கிற மெயின் சீனு. சூப்பர், நன்றி, நன்றி. இதில் என்ன, அந்த ஃபேக்ட்ரியில் வந்து அந்த மக்கள் பாதிக்கப்படுது, ஒரு கிராமம் வந்து அதனால் பாதிக்கப்பட்டதுனால அந்த அவங்க அம்மா அப்பா இறந்துடுறாங்க, அவங்க இன்ஜினியராக இருக்காங்க, ஸோ இறந்துடுறாங்க. அதை வச்சு தான் கான்செப்டே கொண்டு போயிருக்காங்க. அதை யாருனால இது இப்படி ஆச்சு, இந்த கிராமமே இதாகிடுச்சுனால நம்ம ஒரு அஜித் படம் இருந்துச்சு அன்னியன், இந்த படம் அது இதை காணணும்னு சொல்லுவாங்களே, நேர்கொண்ட பார்வையில் பழைய படம் அத்திப்பட்டி காணும்னு சொன்னாங்களா, சிட்டிசன் படம் அது மாதிரி தான் அந்த கான்செப்டில் இருக்கும். அவங்க எல்லாமே எல்லாமே நல்லபடியாக எடுத்துருக்காங்க, எல்லாமே நல்லா பார்க்குற மாதிரி இருக்கு. நான் நல்லா இருக்குண்ணே. கிரைம் த்ரில்லரு சூப்பராக இருக்குது, நல்ல ஸ்டோரி. சின்னவர் சூப்பர், சின்னவர் சூப்பர். உண்மையான படம், சிறப்பான படம், தரமாக இருக்கு படம். சூப்பர், 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 சூப்பர்.